கேப்டன் டி நேயர்களுக்கு வணக்கம், ராஜமாணிக்கம். இப்போ நம்ம எளிய முறை மருத்துவங்கிறதுல பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஒவ்வொருத்தருமே நோய் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிப்பாங்க, அதற்கான ஒரு வழியை தேடுவாங்க. எந்த நோய் வந்தாலும் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறத விட நோய் வராமல் இருக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நிறைய ஒரு இயற்கையிலே நிறைய வழிகள் இருக்குது, நிறைய மூலிகைகள் இருக்குது, வித்துக்கள் இருக்குது. பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் எந்த நோயும் வராது. இந்த வயது ஆகத்தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான், அந்த பலம் குறையும் போது தான் சொல்லுவாங்க, இங்கே அங்கே போன தண்ணி ஒத்துக்கல, உடம்புக்கு இந்த சாப்பாடு ஒத்துக்கல, எனக்கு இது ரொம்ப தூரம் பயணம் போக முடியல, அந்த பலவீனமாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு இதுதான் பலவீனம்ங்கிறது. அந்த ஒரு இளமையான வயசில் இருக்கக்கூடிய ஒரு துடுக்கான ஒரு சுறுசுறுப்பான ஒரு உடல் இது வந்து ஆரோக்கியம் வந்து முதுமையிலையும் நமக்கு கிடைக்கணும், நம்ம அந்த எப்போவுமே இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம நிறைய மூலிகைகள் இருக்குது, மூலிகைகளே நிறைய இருக்குது எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு மருந்து கடையில் விதைகள் விற்கும், அத்தி விதை, அரச விதை, ஆல விதை, இது மூணு போகிறோம். இதை ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க. அத்தி விதை, அரச விதை, ஆல விதை வாங்கிக்கோங்க. ரொம்ப கடுகை விட சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மரம் அவ்வளோ உறுதியானது, உடம்பையும் அந்த மாதிரி பார்த்துக்கும், அது உறுதியாக பார்த்துக்கும். இந்த விதையை வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் மண் கலந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு பாத்திரத்தில் மூணுத்தையும் ஒரே அளவு ஒன்றா கலந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டிங்கன்னு அலசு நல்லா ஒரு தண்ணி கொஞ்சம் அந்த விதை மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வித்தெல்லாம் மேலே மிதக்கும், மண் இருந்ததுன்னா கலந்ததெல்லாம் அடி தங்கிடும். இப்போ ரெண்டு முறை அந்த மாதிரி அலசிட்டு நீங்கள் நேரில் காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும், நாமே ரெடி பண்ணிக்கணும். இந்த பொடி தினமும் சும்மாவே சாப்பிடுங்க, ஒரு பாலில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 வயசில் 25 வயசில் என்ன ஆரோக்கியமோ அது எப்போவுமே கிடைக்கும். அது ரொம்பவும் விலை குறைவானது தான். அந்த மரத்துக்கான சத்து அப்படியே அந்த வித்து அவ்வளோ உறுதி தரும், நரம்பு பலம் கிடைக்கும், சிறுநீரை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் சரியாகும், சிறுநீர் அடைப்பு, கல்லடைப்பு அந்த மாதிரி வராது, ஈரல்கள் பலம் பெறும், உடல் குளிர்ச்சி கொடுக்கும், முக்கியமாக உயிர் சத்து அந்த விந்து சக்தி கெட்டிப்படும், உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே எடுக்கலாம், நரம்பு பலம் பெறும், அதாவது வந்து நம்ம பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். சத்துக்கு மாத்திரை போடுறதோ, கால்சியம் மாத்திரை போடுறதோ, அயன் மாத்திரை போடுறதோ, மற்றபடி சத்து இது சாப்பிட்டா சத்து இந்த பழம் சாப்பிட்லாம் அதெல்லாம் அது ஒரு தனி, கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு ரெண்டு நாள் சுறுசுறுப்பாக இருக்கும், திரும்ப குறைஞ்சிடும். ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா கூட ஒரு நாள் ஆரோக்கியமாக இருக்கும், மறுநாள் களைப்பு வரும். ஆனால் இந்த பொடி நீங்கள் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு அதிகபட்சம் ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரும் அது. இந்த பொடி அந்தளவுக்கு விளைவும் குறைவானது, மிகுந்த ஆற்றலுடையது. இது நம்ம நரம்பு தளர்ச்சியோ பலவீனமோ முட்டி வலி அது வந்து சொல்ல முடியாத, நமக்கு நம்ம அறியாமலே இருக்கிற பலவீனங்கள் அனைத்தையுமே உள்ளுறுப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சரி பண்ணும். இப்போ வெளிப்படையில் பார்க்கும்போது முட்டி எதனா வீக்கம் தெரியும், கண் பார்வைன்னா நமக்கு தெரியும், நம்ம வெளியில் சொல்கிறோம். உள்ளுறுப்புகளில் வந்து பலம் பெறணும், நரம்புக்கு அதுக்கான ரத்த ஓட்டம் போகணும், சத்து கிடைக்கணும், முக்கியமானது வந்து சிறுநீரகங்கள், இந்த ஈரல் பிரச்சனை, கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே பலம் பெறணும்னா இந்த மூணு வித்தே போகிறோம். அரச வித்து, ஆலமரம் வித்து, அத்தி வித்து. ரொம்பவும் எளிமையான மருந்து, மருந்து இல்லை உணவுன்னு எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை சுத்தி பண்ணிவிட்டு, மண் இல்லாமல் சுத்தி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும், சோல் பண்ணிங்க. பாலில் சாப்பிட்டா சிறப்பு, இல்லை நேரம் இல்லை அதுக்கும் நேரம் இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிட்டு கூட நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். வேலை போகலாம். இது வந்து
வலிவும் உடல் நோய் உள்ளவங்க சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க தான் சாப்பிட்ணும்னு இல்லை, இதுவும் நல்லா இருக்கிறவங்களே சாப்பிடணும். நம்ம வந்து எல்லா மருந்து எல்லாருமே சாப்பிடலாம், இப்போ பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது. நோய் எதிர்ப்புக்கான ஒரு சத்து சாப்பிடும்போது அது எல்லாருக்குமே பொருந்தாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா இப்போது முன்ன மாதிரியில் ஒரு 50 வயசு 45 வயசு கடந்தவங்க தான் முட்டி வலின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உடம்பு சோறு உண்ணுவாங்க. இப்போ அது 25 வயசுலேயே சொல்லுவாங்க, சொல்கிறாங்க அந்தளவுக்கு இருக்குது உடம்பு. 20 வயசுலேயே 2 மாடி ஏறணுன்னா கஷ்டப்படுறாங்க, அந்தளவுக்கு உடம்பு பலவீனமாக இருக்குது. அவங்க அவசியம் இந்த மூலிகை சார்ந்த பொருள்களை நம்ம உணவுகள் எடுத்துக்கணும். அதே நேரத்துக்கு உணவுலையும் நம்ம கட்டுப்பாடு இருக்கணும், ரொம்ப எண்ணெய் பொருட்கள் கொழுப்பு ஐட்டங்கள்லாம் குறைச்சிக்கணும். கூடுதலான சக்திக்கு நம்ம இந்த ஆலவித்து அரசவித்து அத்தி மர வித்துக்கள் நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், சொல்லி வச்சுட்டாலும் அவங்களும் வாங்கி வந்து கொடுப்பாங்க, நீங்கள் ரெடி நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கிய பானம். ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து அரை ஸ்பூன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, உடம்பு அந்தளவுக்கு நரம்பு பலம் கிடைக்கும். பொதுவாக வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்கும் அவசியம் சாப்பிடணும். தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த குழந்தை பேரன்மையும் நம்ம ஒரு பிரசாதம் வர பிரசாதமாக கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து உடம்பு நரம்பு முறைக்க இருக்கும், விந்து சக்தியெல்லாம் கூட்டும். உயிர் சத்து அதுதான் அந்த உயிரை வளர்க்குறதுக்கான ஒரு பெரிய கற்பம். இந்த எளிமையானதாக இருக்கும், ஆனால் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வாங்க. மறக்காமல் இந்த 3 வித்துக்களையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.